அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம், எல்லாருமே எதிர்பார்க்குற நாளாகவும் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன நாள்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அமைச்சர்களுடைய வந்து ஊழல் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, இது வரைக்கும் அவர் ரிலீஸ் பண்ணல சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாட்ச் பில்லும் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாட்ச் பில்லை பார்க்குறதுக்காக தான் உலகமே காத்திருக்கிறதுன்றது இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நாளைக்கு வெயிட் பண்ணுறாங்க, என்ன நடக்க போதோ, என்ன சப்மிட் பண்ண போகிறாரோ, என்ன ரிலீஸ் பண்ண போகிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வந்து ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ திடீர்னு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகிகளுடைய சொத்து பட்டியலை வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், ஊழல் பட்டியல் சொல்லியிருந்தார், இப்போ வந்து சொத்து வந்து விவரத்தை வந்து நான் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் வந்து சொத்து பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஆல்ரெடி வந்து அஃபிடேவிட்லேயே இருக்குமே. ஊழல் பண்ணியிருக்கு தான் சொல்லியிருந்தீங்க, அந்த ஊழல் தான் ரிலீஸ் பண்ணணும், இப்போ திடீர்னு ஏன் டக்குன்னு ஜகா வாங்குறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, உங்கள் வாட்ச் பில்லு சப்மிட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா நீங்கள், அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. நீங்களாம் சப்மிட் பண்ணுவீங்க நல்லா தெரியும் எனக்கு, நான் நம்புகிறேன் நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போது அந்த அருத்ரா ஊழல் நடந்த மோசடி பண்ணிங்க தெரியுமா, இப்போ நீங்கள் உங்கள் டீம் கேங்கு ஃபுல்லாக உங்கள் பாஜக ஒரு கட்சி நிர்வாகிகள் மெயின் நிர்வாகிகள்லாம் மாட்டினார்ல, ஆர்கே சுரேஷ்லாம் தப்பி ஓட்டார், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி எங்கன்னு சொல்லிட்டு தெரியல, இந்தமாரி மற்றவங்க வயிற்றில் கொள்ளை அடித்து வந்து இந்த மாதிரி பண்ணலாமா நீங்கள், நியாயமா இதெல்லாம். இப்போ பாருங்கள் உங்களோட நிர்வாகி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பொருளாதார பிரிவில் இருக்காருல்ல உங்கள் மாநில தலைவராக இருக்கார், அவர் வந்து பாவம் கச்சை விட்டு விலகிட்டு இங்கே இருந்தால் வந்து எனக்கு உயிருக்கே பயங்க, காசு கேட்டு மிரட்டுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, மேல் இடத்துலாம் காசு தான் மட்டும்தான் போஸ்டிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நம்மளையே வந்து ஊருக்குள்ளே காரி துப்பும் போது நீ இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஊழல் பட்டியலில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சொத்து பட்டியலில் வந்து நீ விடுறேன்னு சொல்கிறீ, சொத்து பட்டியலாம் எதுக்கு, அதே எல்லாருக்குமே தெரியுமே எல்லாமே, அவங்களே வந்து எம்எல்ஏ அஃபிடேவிட்லேயே போட்டிருப்பாங்க, இதில் இல்லை கூகுளில் நீங்கள் எடுத்துக்கலாமே. நீங்கள் இதில் என்ன அண்ணாமலை சார், நீங்கள் ஐபிஎஸ்ன்றீங்க, நீங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கீங்க போல், என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தானே. ஆனால் தயவுசே சொல்கிறேன், நீங்கள் எதை ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ நாளைக்கு அந்த வாட்ச் பில்லை சப்மிட் பண்ணுறேங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு உங்கள் கட்சியால் ஒரு புது நியூஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, அறப்போர்னு ஒரு சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நயினார் நாகேந்திரன்ற ஒரு எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவங்களோட பையன் வந்து 100 கோடி ரூபாய் வந்து சொத்தை வந்து ஆட்டையை போட்டு சம்பாதிச்சிருக்காங்க, அதை வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த சேனலில். அதாவது சொத்து அதாவது பக்காவாக ரிலீஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அங்கே பட்டியலை, அந்த ஊழல் பண்ணி ஏமாற்றி ஊழல்ன்ற பாரு ஃப்ராடு சீட்டிங் பண்ணி நில அபகரிப்பு பண்ணி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஆட்டையை போடுறாங்க எம்எல்ஏ, அதை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லணும், அதையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதையும் மறந்துடாதீங்க. தயவுசெய்து மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் வந்து நாளைக்கு என்ன காமெடி பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் வந்து நாங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறோம், நான் மட்டும் இல்லைங்க உலகமே எதிர்பார்க்குது, அந்த வாட்ச் பில்லை சப்மிட் பண்ணுறேங்க, அப்புறம் அந்த திமுக ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அதையும் ரிலீஸ் பண்ணுறேங்க, இருந்தால் தானே சப்மிட் இது ரிலீஸ் பண்ணுவீங்க, அது என்னமோ, நாளைக்கு தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுறேங்க. எல்லாருமே நாங்கள் காத்துட்டுருக்கோம், மிஸ்டர் அண்ணாமலை கரெக்டாக 10 மணிக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் பார்க்குறதுக்கு, தயவுசெய்து இந்த வாட்ச் பில்லு. வணக்கம். யாரோ தனக்கு கீழே இருக்கான்றாங்க, யாரோ தனக்கு மேலே இருக்கான்ற அந்த அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி உடைக்கிறது. பேப்பரை பார்த்தா ஜாதி இது பண்ணுறாங்க, நம்ம தமிழ் சேகா வந்து அன்றைக்கி போனாங்க இல்லையா, அந்த காஞ்சி சங்கராச்சாரிய கேட்சலாம் தூக்கி போட்டாங்க, அவங்க ஜாதி சான்றதில் காட்டுங்க, நீங்கள் என்ன ஜாதி பார்த்து பண்ணுறோமா சொல்கிறாங்க, எப்படி தெரியும் யார் யாருக்கு என்னென்ன ஜாதின்னு. ஜியோகிராஃபிக்காகவே பிரித்து வச்சுருக்காங்க கிராமங்களில், அப்படி இருக்கும்போது ஒரு சான்றதில் கிழிச்சு போட்டுட்டா அவங்கெல்லாம் வந்துட்டு